நம்ம இந்த பார்த்து அது மாதிரி செய்கிறது வாய் பேசாமல் கற்றுக்கிறதுன்னு பார்த்தோம். பி மைனஸ் ஃபைவ் ஆனது 12 எனில் பியின் மதிப்பு எவ்வளோன்றத கேட்டிருக்காங்க, டேஷில் தான் கேட்டிருக்காங்க. நம்ம விளக்கமாக வந்து இதை கொடுத்துருக்கோம், அதாவது டீச்சர்ஸ் சொல்கிற விளக்கம் பி மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு 12, பி ஈக்குவல் டு இது இந்த சைடு போச்சோன்னா மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ஆகும் 17, பி ஈக்குவல் டு 17ன்றது. இதை ஒருத்தர் போர்டில் திரும்பி எழுதி போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்த்து காப்பி பண்ணுறதுக்கான காட்டுற இன்ட்ரெஸ்ட்டு அது என்ன ஆகுதுன்றது லேர்ன் பண்ணுறதுல இல்லை. ஒரு 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இது மாதிரி ஒரு 6 சம் போடுறப்போ அந்த புக்கில் காப்பி பண்ணுறதுக்கு தான் நோட் புக்கில் அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, அதை லேர்ன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டல, அப்புறம் லேர்ன் பண்ணிக்கலாம்னு நினச்சிக்குவாங்க, புரிஞ்சிக்கலாம்னு நினைப்பாங்க. டீச்சர் அழைக்கிறதுக்குள்ளே அவங்க காப்பி பண்ணிடணுன்றது தான் எய்மாக இருக்கும், லேர்னிங் எய்மாக இருக்காது. ஆனால் இதை வாயத்திற்காம இந்த ஒர்க் ஷீட் அவங்க கிட்டே கொடுத்துட்டு டீச்சர் எதிர்க்க உட்காந்துட்டு இருந்தால் அந்த பீட்டா ஃப்ரீக்வன்சியில் ஃபிசிக்கலாக உடம்பால் செயல்படுற புலன்களால் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதில் இந்த இடத்துல நான் இப்போ அந்த சம்மை எழுதுகிறேன். இதில் எதுவுமே சொல்லிக் கொடுக்காம இந்த சம் கொடுத்துட்டு இங்கே இதை போட்டோன்னா இதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் கவனித்தல் பார்த்தல், கண்ணு மட்டும் யூஸ் பண்ணுறோம், சிந்தனை இல்லை இந்த இடத்துல, ஏற்கனவே மெமரியில் சேர்த்து வச்சுருக்கிறதுலேருந்து எதையும் யூஸ் பண்ணல, இதே மாதிரி பார்த்து பண்ண போகிறாங்க. இங்கே இருக்கிற மாதிரியே பி மைனஸ் ஃபைவ் இங்கே என்ன இருக்குது, ரெண்டு விஷயம் இருக்குது குவான்டிடேட்டிவாக, அந்த ரெண்டு குவான்டிடேட்டிவான விஷயங்களை தான் மாற்றுறோம், குவாலிட்டேட்டிவான விஷயத்தை மாற்றலை, அதனால் ப்ரொசீஜர் மாற்ற போகிறதில்ல, அந்த குவான்டிடேட்டிவான விஷயம் மட்டும் மாறப்போகுது. பி மைனஸ் ஃபைவ்ன்றது போட போகிறோம், அதுக்கு ஈக்குவலாக இங்கே 12 இருக்குது, இங்கே 18 இருக்குது போட போகிறோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பில் இங்கே இந்த சைடு இருக்க நம்பரை இங்கே கொண்டு போயிருக்கோம், அதே மாதிரி இங்கே இருக்க நம்பரை போட்டுட்டு இந்த சைடு இருக்க நம்பரை இங்கே கொண்டு வர போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே ஆட் பண்ணி ஆன்சரை போட்டிருக்கோம், இங்கே ஆட் பண்ணி ஆன்சரை போட போகிறோம். இப்போ அவங்களுக்கான லேர்னிங் யாருமே வாய் திறக்காமையே நடந்துடும் நமக்கு புரியுது, இது உங்களுக்கும் புரியும்னு நம்புகிறேன். நன்றி.